வணக்கம் நண்பா, நாம இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹீரோ அவனோட குருவை தேடி வர, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஷயு, இந்த இடத்துல ரொம்ப நாளா யாருமே வாழல போல, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ? அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது, நீ அதை பத்தி கவலைப்படாம வந்த வேலையை பாரு. அந்த இடம் ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? நான் அங்கதானே அந்த எரிஞ்ச மீனை சாப்பிட்டேன். ஹே, அங்க பாரு, நம்ம அங்கதானே நொண்டி ஆடணும். அதெல்லாம் மறக்கவே முடியாத நினைவுகள்ல. சரி, அங்க போலாமா? அப்ப தலைவன் மரத்து மேல நிறைய காகித பறவையா பாக்குறான். என் தாத்தா என்னை கன்னி கோயிலுக்கு அனுப்புனாரு தெரியுமா, ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை. நீ எங்க ஊருக்கு வந்தா கண்டிப்பா என்னை தேடி வா. இவங்கெல்லாம் என்ன டீமன்ஸ கொல்ல சொல்றாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் ஷயு, நீ பதிலே அனுப்ப மாட்ற, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படின்னா ரோங்கர் எனக்கு தினமும் லெட்டர் அனுப்பியிருக்காளா? ஆனா அதெல்லாம் எப்படி, இந்த மடத்துல இருக்கு. ஒருவேளை டீச்சர் உருவாக்குன மந்திர தடையால இங்க எது வந்திருக்குமோ? ஷயுன், என்னது, உண்மையிலே நம்ம ரெண்டு பேருமே தப்பா நினைச்சிருக்கோம். ஆமா, நீ பதில் அனுப்பவே இல்லை, அதனால உன்கிட்ட பேச கூடாதுன்னு முடிவு பண்ணேன். என்ன மன்னிச்சிரு, நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு இப்பதான் புரியுது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் ஒருவேளை இறந்து போயிட்டா என்னை இங்கதான் அடக்கம் பண்ணணும். ஏன்னா என்னோட மகிழ்ச்சியான நினைவுகள்லாம் இங்கதான் இருக்கு. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. என்னோட விதியை என்னால மாத்த முடியலனாலும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். இந்த ஷயுன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஒரு பொண்ணை பிடிக்கும். யார் அந்த பொண்ணு? அவ ஒரு அக்னி சிறகு, எப்பவும் அமைதியா இருப்பா. ஓ, உனக்கு அந்த ஃபீனிக்ஸ ரொம்ப பிடிக்குமோ? அடைச்சே, மொக்க முக்கையா பேசி உயிரை எடுக்கிறான். குட்டி பொண்ணே, நீ வழிய மறந்துட்டியா? யோ, நீ மருத்துவரா? ஆமா. அப்படின்னா என் கூட வா. ஐயோ, இவன் நம்மள பார்க்க கூடாதே, என்ன மறைஞ்சு போயிட்டா? அட, நம்ம ஷயுன்னு. யுரன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? என்ன இப்படி அழைச்சிட்ட? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் இது யார் தெரியுதா? நம்ம குட்டி ரோங்கர். ஹேய் குள்ளவண்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்க. சரி, ஏன் திடீர்னு வந்திருக்க? உன்னோட பிரச்சனைய சரி பண்ணிட்டியா? இல்லடா, அந்த வழி வேலை செய்யல, அதான் வேற வழி ஏதாவது இருக்கான்னு டீச்சர் கிட்ட கேட்க வந்தேன். சரி டீச்சர், எங்க? ஏன் தெரியல, அவர் என்கிட்ட நீ வந்ததோ ஒரு லெட்டரை தர சொல்லிட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருடா. உடனே ஷயுன் அதை பார்க்க, இது ஷேயாங் உருவாக்கமாச்சு. அட, இத தலைக்கீழ படிச்சா கட்டுப்பாடு வழி இருக்கு. உடனே தலைவன், அதை ட்ரை பண்ண, இப்ப நீ ஓகேவா? முன்ன விட தெம்பா இருக்க. பாரு, என்னோட ஆயில் ரேக இப்ப சுருங்கி இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஷயுன் அந்த இடத்த விட்டு போக, கவலைப்படாத யுவன், நான் சாக மாட்டேன், எனக்கு தெரியும். சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப பாய் கிங்டம் காட்ட, இந்த கிங்டம் வந்து மிருக இனத்தோட கிங்டம், நம்ம பைலிவோட வீடு. என்ன குட்டிதா, நீ செண்டு போனதுல இருந்தே அம்மாவை மறந்துட போல. அம்மா, நான் எப்படி உன்ன மறப்பேன்? எப்பவும் உங்க ரெண்டு பேரோட நினைப்பு தான். ஏன் இப்படி ஓவரா போய் சொல்ற? எப்பா, உண்மையா நான் உங்களை மிஸ் பண்ணேன். மறுபடியும் போய் சொல்ற, நீ இங்க வந்ததே அந்த ஷயுனுக்காக தானே? ஓ, அந்த ஜின்மாமா போட்டு கொடுத்துட்டாரா? அவன் எதுவும் சொல்லல, நாங்களே கேள்விப்பட்டோம். சரி, உன்னோட டீச்சர் உண்மையிலே சிறந்தவனா? எப்பா, உனக்கு தெரியுமா என்னோட மெரிடியன் ப்ராப்ளம அவரு தான் சரி பண்ணிட்டாரு. என்ன சொல்ற? ஆமாப்பா, அப்படிப்பட்ட ஒரு இப்ப சாக போறாரு. உடனே அவன் ஷயுனை பத்தி சொல்ல, உன்னோட டீச்சரை நினைச்சா கவலையாதான் இருக்கு, ஆனா என்னால அவனை காப்பாத்த முடியாதுமா. அப்பா, அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா உங்களால முடியும். குட்டி ராணி, அப்பா இது வரைக்கும் உன்கிட்ட போய் சொன்னதே இல்ல. சோ உன் டீச்சரை எங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் காப்பாத்த முடியாது. இல்ல, நான் நம்ப மாட்டேன். சரி, நீ அடம் பிடிக்கிறதுனால நான் இதை பத்தி சொல்றேன். உன் டீச்சரோட உயிரை காப்பாத்தணும்னா மகாராணியால தான் முடியும். அப்படின்னா நான் உடனே கிளம்புறேன். குட்டி ராணி, நீ எங்கேயும் போக கூடாது, ஒழுங்கா உன் ரூமுக்கு போ. இல்லப்பா, நான் போவேன், உன்னை போக விட்டாதானே. கட் பண்ணா, ஷயுன் ஸ்கூலுக்கு வர. நண்பா வந்துட்டியாப்பா? என்ன, எல்லாமே சரியாயிருச்சா? இல்லடா, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் என்னால உயிர் வாழ முடியும். சரி, எங்க மத்தவங்க? 36 வீட்டுக்கு போனா இன்னும் வரல. அப்புறம் இளவரசி அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிட்டாங்க. ஓ அப்படியா? அப்புறம் நண்பா, நான் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சேன், அது என்னன்னு வந்து பாரு. கண்டிப்பா பாக்குறேன்டா, ஆனா ஃபர்ஸ்ட் ஆண்டவரை பார்த்துட்டு வரேன். கல்லற கோயில்ல நீ பார்த்ததை சொல்ல முடியுமா? நான் நட்சத்திரங்களோட கோட்பாடை பார்த்தேன், ஆனா அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியல. ஆனா சூடோட புத்தகத்தை நான் படிச்சேன், அதால நம்ம விதியை மாத்தலாம், ஆனா அது வேற ஒருத்தரோட விதியில தாக்கத்தை உண்டாக்கும், அதனால நான் கைவிட்டுட்டேன். சூடோட கோட்பாடை நீ புரிஞ்சுக்கணும்னா ஸ்டார் மேப்பை கண்டுபிடிக்கணும், ஆனா அது மையம் தோட்டத்துல இருக்கு. நீ எப்படியாவது அந்த கார்டனோட கீயை கண்டுபிடிக்கணும், அப்பதான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். உடனே தலைவன் ஸ்கூலுக்கு போய் சூடு பத்தின குறிப்பா பாக்க, அதுல கல்வெட்டை பத்தி போட்டிருக்கு. கல்வெட்டா? காலையில ராக்கா ஒரு கல்வெட்டை பத்தி சொன்னால, உடனே அதை போய் பார்க்க, இது அந்த புக்ல இருந்த வரைபடம் மாதிரி இருக்கு. உடனே ரோங்கரை கூப்பிட்டு அவன் காட்ட, இது லங்காவோட வரைபடம், அது சூடுவோட மனைவி வாழ்ந்த இடம்ல. ஆமா, அங்க ஒரு கல்லர் இருக்கு, அதுதான் இதை குறிக்குது. உடனே நம்ம டீம் போக, அதே நேரத்துல டாங் குடும்பம் டீமனோட கூட்டு சேர்ந்ததுனால அவங்களை கைது பண்றாங்க. என்ன கூப்பிட்டியா தேனட? ஆமா, எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா எவிடன்ஸ் இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல. பட் நீ எதுவும் பண்ணலன்னு மட்டும்
மகாராணிய நம்ப வச்சேன். சரி, ஏதோ எடுக்கணும்னு சொன்னியே, என்ன? உடனே ஒரு பால் எடுக்கிறான். என்ன இது, மந்திர கொடை, ரொம்ப அழகா இருக்கு. இது உங்க குடும்பம் தான் உருவாக்கிச்சா? நாங்க தான் உருவாக்கணும். ஆனா இது உருவாக்க மூலதனம் சூடுதான். இப்ப ஷயுன் சூடுவோட பொக்கிஷத்தை தேடுறான்ல, அதான் இதை எடுக்க உன்னோட உதவியை கேட்டேன். கட் பண்ண நம்ம டீம் வந்து லங்காக்கு வர அங்க அந்த கலரை கிட்ட கருப்பா இருக்கான். நம்ம வரத தெரிஞ்சு இவன் வந்திருப்பானோ? இப்ப என்ன பண்றது? நாம அவனை தசை திருப்போம். இல்ல, அவன் நம்புற மாதிரி நாம ஏதாவது பண்ணணும். அவன் ஏமாறுவானா? உடனே அவங்க கருப்பனோட காதுக்கு விழுற மாதிரி பேச, இங்க பாருங்க சாவியை கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா கடைசியா இங்கதான் இருக்கு. சரி, நம்ம உடனே இத மகாராணி கிட்ட ஒப்பாடுக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா நாங்க இன்னும் சாவியை தேடுற மாதிரி இங்க நடிக்கிறோம். நீ சாவியை எடுத்துட்டு மகாராணி கிட்ட ஒப்பாடு, இதுவும் நல்ல ஐடியா தான். உடனே ஜிங்கி அந்த டூப்ளிகேட் சாவியை எடுத்துட்டு போக உடனே கருப்பன் பின்னாடிய போறான். சரி வா, நாம தேடுவோம், அந்த சாவியை என்கிட்ட கொடு. நீ கேட்டா நான் தந்துருவனா? இந்த இடத்துலதான் சாவி இருக்குமோ? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உன்னோட வீணையை கொடு. உடனே ரோங்கராதை எடுக்க ஷயுன் இசை வாசிக்க, அப்போ ஒரு பச்சை மலர் வெளியே வர அதை உடனே தலைவி பிடிக்க, அப்படின்னா சாவி ஒரு பூவா? அதை என்கிட்ட காட்டு. உடனே ஷயுன் அதை தொட்டதும் ஆமா அந்த பூவுக்குள்ள போயிடுறான். நீங்க மஸ்டர் சூடுவா? ஆமா, அது நான் தான். சரி, நீ யாரு? என் பேரு ஷயுன், வென் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். வென் ஸ்கூலா? கேள்விப்பட்ட மாதிரி தான் தெரியுது. சரி, நான் யார் தெரியுமா? நீங்க சூடு, மனித உலகத்தோட நம்பர் ஒன் விசார்ட். மனித உலகத்துக்கு மட்டுமா? ஏன், தேவ உலகத்துக்கு கிடையாதா? சொல்லு, என்னால தேவர்களை ஆள முடியாதா? இல்ல உங்களால முடியாது? ஏன் என்னால முடியாது? ஏன்னா நீங்க இறந்துட்டீங்க. இப்ப என் முன்னாடி உங்க ஆன்மாவோட துளிதான் இருக்கு. இப்ப என்ன சொன்ன? நான் இறந்துட்டேனா? நானும் உங்களை மட்டும்தான் சொர்க்கத்தை எதிர்க்க நினைக்கிறேன். அதுக்கு உங்க உதவி தேவை. நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்னால எப்படி தேவலோகத்தை எதிர்க்க முடியும்? எனக்கு மெரிடியன் குறைபாடு இருக்கு, நான் 20 வயசுல இறந்துருவேன். அவனை பத்தி சொல்ல. சரி, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரு தலைவனோட கையை பிடிக்க உடனே தலைவன் அந்த பூவை விட்டு வெளியே வந்துடுறான். ஷயுன், என்ன அமைதியா இருக்க? நான் சூடுவோட ஆன்மாவை பார்த்தேன், இப்ப மையம் தோட்டத்தை எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? சரி வா போலாம். குருவே, இப்ப சாவி அந்த ஃபீனிக்ஸ் கிட்ட இருக்கு, நான் வேணா அவளை தாக்கி அதை எடுத்துட்டு வருவா? தேவையில்லை, என்கிட்டயும் ஒரு சாவி இருக்கு, அதனால அவங்க ஓபன் பண்ணதும் நம்ம படைய அங்க அனுப்பலாம். கட் பண்ணா பைலுவ கட்ட, சிஷி என்னோட மந்திர பையங்க ஹைனஸ், அது மகாராஜா எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன் அதை எடுத்துட்டு போனாரு? இல்ல, நீங்க எனியோர் பக்கம் யூஸ் பண்ணி இங்க இருந்து போயிடுவீங்கன்னு அதை எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பக்கம் மட்டும் எடுத்துட்டு போனால ஏன் மந்திர பைய எடுத்துட்டு போனாரு? உடனே பைலு என்ன பண்றானா, ராக்காவை ஒரு கிறிஸ்டல் மூலம் அவளை பார்க்க வர சொல்றா. நீதான் ராக்காவா? ஆமா. சரி, என் கூட வா. இளவரசி, அடே கத்தி ஊற கூட்டிட்டு போல, வா கிளம்பலாம். இளவரசி, அது தடை செய்யப்பட்ட இடம்ல, நாம அங்க போக வேணாம். டே, அதுக்குள்ள போனாதான் நம்ம டீச்சரை காப்பாத்த முடியும். சோ வா போலாம். உடனே அவங்க போக அப்ப பயலோட அப்பா வந்து அவங்கள தடுக்க, இப்படி நீ பண்றதுனால உன் அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு. நீ ஷெண்டுக்கு போன பிறகு ரொம்ப மாறிட்ட, திருடுற, வீட்டை விட்டு சொல்லாம ஓடி போற. உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு, எங்க குட்டினானியா நீ? ஆமா, நான் பிரின்சஸா மாற விரும்பலமா, நான் நானா இருக்கணும். இங்க பாருமா, உனக்கு வேற வழி இல்ல, நீதான் நம்ம மிருக குலத்தோட ஒரே இளவரசி, எங்களுக்கு பிறகு நீதான் நம்ம மக்களை வழி நடத்தணும். ஆனா அம்மா, என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவெடுக்கணும். அது உண்மைதான், ஆனா இப்ப உன்னால முடிவெடுக்க முடியாது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா, நான் போகணும். எப்படியாவது இல்ல ஏதாவது ஒரு வழியில என் டீச்சரை நான் காப்பாத்தணும். அம்மா, உனக்கு தெரியும்ல, என் டீச்சரால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. ஆனா அவரு தன்னோட நம்பிக்கையை விடல. அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் போராடுவாரு. சோ நானும் அப்படிதாம்மா. என்ன, அவரு சாக போறாருமா? அந்த நேரத்துல அவர் பக்கத்துல இருக்க ஆசைப்படுறேன். இதே உங்களுக்கு புரிய மாட்டுது, என்னால உன் ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்க முடியுது, ஆனா விதியை மாத்த முடியாது. உடனே அவங்க லோலாவோட நைனாவை பார்த்து, என்ன இன்னும் கோபமா இருக்காளா? அவ தன்னோட தண்டனை ஏத்துக்கிட்டா, ஆனா பாக்க பாவமா இருக்கு. அவளை மன்னிச்சு விட்டுருங்க, அவளுக்கு இப்ப நம்ம மக்களை பத்தி அக்கறையே இல்ல, வெறும் காதல் மட்டும்தான் அவளோட மனசுல இருக்கு. ஆனா அந்த பையன் உயிரோட இருக்க மாட்டான். என் பொண்ணு கஷ்டப்படுறத நான் விரும்பல, அவ ஷயுனை காப்பாத்த நினைக்கிறா, எனக்கு தெரியுது. அப்பனா அவளை விட்டுடலாமே. என் பொண்ணு கஷ்டப்பட வேணான்னு நான் நினைக்கிறேன். அவ விரும்புற அந்த பையனை அவ கடைசியா பாக்கணும்னு ஆசைப்படுறா. அது அவளுக்கு எவ்வளவு வழி தெரியுமா? எனக்கும் தெரியும், ஆனா என்னால அவ கஷ்டப்படுறத பாக்க முடியாது. உடனே அவங்க அம்மா போய், நீ போயிடுமா? அம்மா, எனக்கு உன்னோட ஃபீலிங் புரியுது, நீ போய் உன்னோட டீச்சரை பாரு, இந்தா உன்னோட மந்திர பை. ஆனா அம்மா, அப்பா உன்னை திட்டுவாரே, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா. அப்புறம் திரும்ப வரும்போது நம்ம இனத்தோட பிரின்சஸா தான் நீ வரணும். கண்டிப்பாமா. கட் பண்ணா யவனராணி வந்து எல்லாரையும் அந்த பூவை யூஸ் பண்ணி மையம் தோட்டத்துக்கு அனுப்ப, டி மாமா இதை எடுத்துட்டு போ. ஆமா, யார் இந்த பையன்? இவன் டாங் 36. ஓ, டாங்வேவோட மூத்த பையனா? ஆனா இவன் அவனோட அப்பா மாதிரி இல்ல, அவங்க மையம் தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு யாருமே உயிரோட போக கூடாது. உடனே அந்த அரக்கர்கள் எல்லாருமே போய் தாக்க, சீனியர் மத்தவங்க யாரையும் காணும். சரி, நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போய்
அவங்கள கண்டுபிடிப்போம். ஆனா எல்லாரையும் விஸ்பர் கேட் கிட்ட வர சொல்லு. சரி சீனியர், காகித பருவ ஷயுன் எங்க இருக்கான்னு பாரு. இதுதான் மயம் தோட்டமா? எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருக்கு. என் அப்பாவை அவன் இங்கதான் கொன்னான். அவரோட படிகம் கூட இங்கதான் வச்சிருப்பான். சீனியர் எல்லாரையும் விஸ்பர் கேட் கிட்ட வர சொன்னாரு. இங்க டீமன்ஸ் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. நம்ம டீமா இருந்து அவங்கள சமாளிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம இதை மகாராணி கிட்ட சொல்லணும். உடனே அவங்க புகை மூலமும் அபாய ஒளி மூலமும் பேச ட்ரை பண்ண, என்ன நம்மளால அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க நம்ம கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம உடனே சீனியரை கண்டுபிடிக்கணும். அவரால் தான் நம்மளை வெளியே கூப்பிட்டு போக முடியும். வாடி அக்னி சிறகி, யாரை தேடிக்கிட்டு இருக்க? நீ எப்படி உள்ள வந்த? ஏன் உன்னால இதுக்குள்ள வர முடியும்? என்னால முடியாதா? சரி, யாரமா தேடுற? அந்த ஷயுனியா? ஆனா இப்ப அவன் இறந்துருப்பான். உன் பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப வேணாம். ஆனா இன்னைக்கு என் கையால நீ சாக போற. ஓ அப்படியா, சரிவா பாத்துடலாம். உடனே எல்லாரும் தலைவிய தாக்க வர, அப்ப கருப்ப நான் கேவை கூப்பிட மாஸ்டர் கூப்பிடுறாரு, வா கிளம்பலாம். இதே நேரத்துல ஜின்கி ரோங்கரை தேடிக்கிட்டு இருக்க. சீனியர் கருப்பனா, நீ என்ன சீனியர் கூப்பிடுற? சீனியர் என்ன பண்றீங்க? நான் தான் உங்க பீஃபாய். என்னை பார்த்து என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? உடனே அவன் கருப்பனை குத்தி கொல்ல, அப்பதான் தெரியுது அது அவனோட ஜூனியர்னு. பீஃபாய், இது நீயா? சீனியர் அந்த அரக்க உங்களோட மனசை கவர்ந்துட்டானா? நீங்க உடனே உங்களை சரி பண்ணிக்கோங்க. அப்ப ஒரிஜினல் கருப்பன் அங்க வர, அவனை நீ கொன்னுட்டியா? இல்ல, நீ தான் அவனை கொன்ன, நான் இல்ல, அது நீ. உன்னோட கர்வம் தான் அவன் சாக காரணம். பேசாம நீ ஏன் கூட சேர்ந்துரு? என்னால முடியாது, பீஃபாயை கொன்னு உன்ன சும்மா விட மாட்டேன். டே அவனை கொன்னது உன்னோட வெறுப்பு தாண்ட காரணம். அதுவும் ஷயுன் மேல நீ வச்சிருக்க வெறுப்பு. ஏன்னா அவன் நீ விரும்புற ரோங்கர் கூட க்ளோஸா இருக்கான். சோ நீ அவனை பழி வாங்க நினைச்சா உன்னோட ஜூனியர அவன் தான் கொன்னான்னு நீ அவன் மேல பழி போடு. இல்ல, என்னால முடியாது. சீனியர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உண்மையிலே இது நீ தானா? நான் தான். ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல. சரி சீனியர், ஸ்டார் மேப்ப கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, நீ நானும் இல்ல. அப்புறம் டீமன்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. நம்ம உடனே நம்ம நண்பர்களுக்கு உதவி பண்ணலாம். நான் இப்பதான் கருப்பன் கூட சண்டை போட்டேன், ஆனா அவன் தப்பிச்சிட்டான். சீனியர், நீங்க ரொம்ப நல்லவரு, எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அவன் ஆசைப்பட்ட கனவை நான் தந்திருக்கேன், அதுவும் இந்த மந்திர குள்ளால. இது சூடோட ஆன்மக்குள். இதால இங்க இருக்கிற ஆன்மக்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இதை வச்சுதான் நம்ம சூடோட கல்லறைய கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல ஷயுன் வந்துகிட்டு இருக்க. அவ ஜின்கி வந்து அவனை தாக்க, ஜின்கி என்னாச்சு உனக்கு? நீங்க யாரும் இதுல தலையிட வேணாம், இது எங்க ரெண்டு பேரோட பிரச்சனை. ஜின்கி என்ன பண்ற? சுவன்யூ, ஜின்கி இப்ப தன்னோட கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க கிட்ட இருந்து விலகிடு. நீ யாரடா எனக்கு கட்டளை போடுறது? சுவானி, உனக்கு இவனை பிடிக்காதுல, சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை கொல்லுவோம். உடனே அவங்க ரெண்டு பேருமே அவனை கொல்ல வர, அப்ப ஷயின் வந்து அந்த கொடையை யூஸ் பண்ணி அங்க இருந்து பறந்து போயிடறான். என்ன இது, விண்மீன்கள்லாம் தப்பா இருக்கு. உடனே அவங்க மையம் உலகத்துல இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ண பாக்க, என்னால அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, சோ அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க. எப்படி மகாராணி, அந்த கதவை யார் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை இது கருப்பனோட வேலையா இருக்கலாம். ரோங்கர், உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்னாச்சு, நான்கே அவளோட விஷயத்தால என்ன அட்டாக் பண்ணிட்டா மறுபடியுமா? சரி இதை சாப்பிடு, சரியாயிரும். டே டாங், என்னடா பண்ற? ஓ நீங்களா? சரி எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். உடனே நடந்ததை சொல்ல. என்ன, மாஸ்டர் அங்க மாட்டிக்கிட்டாரா? சரி இதை வச்சு என்ன பண்ற? இது சூடோட கல்வெட்டு, சோ இதுல ஏதாவது வழி இருக்கும். உடனே அவங்க அதை எடுத்து எடுத்து அடுக்க, அப்ப சடனா பயலு மறைஞ்சு போறா. எங்கடா விளாவி? தெரியலப்பா, சூடோட கல்லறு இங்கதான் இருக்குமோ? குருவே, பயலு நீ எப்படி இங்க வந்த? அதுவா, அந்த தடிமாடுங்க அந்த கல்வெட்டேனோ பண்ணாங்க, நான் இங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அவ மறைஞ்சு போயிடுறா. விளாவி வந்துட்டியா? அட தடிமாடு பசங்களா, ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஏன் விளாவி திட்டுற? டேய், நான் குருவை பாத்தடா, என்னமா சொல்ற? அடி இப்ப சொல்ல நேரம் இல்ல, மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க. உடனே அவங்க பண்ண, ஆனா இந்த முறை அவளால போக முடியல. எங்க போயிட்டா? திரும்ப ஸ்கூலுக்கே போயிருப்பா. சரி வா நம்ம உள்ள போலாம். உடனே அவங்க கல்லறைக்குள்ள போக பாக்க, ஆனா அவங்களால போக முடியல. ஏன்னா ஏதோ ஒரு மந்திரம் வந்து அவங்கள போக விடாம தடுக்க. அப்ப ஷயுன் கிட்ட இருக்கிற பாலில இருந்து ஏதோ ஒரு ஒளி வர, உடனே அதை யூஸ் பண்ணி அவன் அந்த கதவை ஓபன் பண்றான். உடனே அவங்க உள்ள போறாங்க. மாஸ்டர், நாமளும் போலாமா? இல்ல, அவங்க வால் குளத்தை தாண்டி அந்த சோல் வீடு கிட்ட போட்டோம், அப்ப நாம போலாம். இங்க பாத்தியா எத்தனை வால் இருக்கு, இதுதான் வால் குளம். இங்க இருக்கிற எல்லா வால்மே அற்புதமான வால், ஆனா இங்க புதைக்கப்பட்டிருக்கு. சரி நாம போய் ஸ்டார் மேப்ப கண்டுபிடிப்போம். உடனே அவங்க கல்லறை கிட்ட போக, என்ன பால் மறுபடியும் அசைது? சவப்பெட்டி மேல கூட ஒரு பால் இருக்கு, அது ஆன்ம மணியா இருக்குமோ? கண்டிப்பா, அதுல சூடு ஊடு மெமரி இருக்கும். ஆன்ம மணினா மிருக குலத்தோட புராதன பொக்கிஷம்ல, அது எப்படி இங்க? யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம அதை எப்படியாவது ஓபன் பண்ணணும், அப்பதான் வரைபடம் எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உடனே அந்த பாலை யூஸ் பண்ண, அப்போ ஒரு விஷுவல் வருது. தையும்
நமக்கு எதிரா சதி பண்ற மாதிரி தெரியுது. அவனோட ஆத்மா தோல எனக்கு எதிரா மாற மாட்டான். ஆனா அந்த யவன ராணி அப்படி இல்ல, அவ ரொம்ப மூர்க்கமானவர். கவலைப்படாத, ஸ்டார் ஃபார்மேஷன் இருக்கிற வரைக்கும் அவங்களால நம்மள நெருங்க முடியாது. ஆனா அவங்க ஸ்டார் ஃபார்மேஷன் நம்ம கிட்ட இருந்து எடுக்க பாக்குறாங்க, நம்ம என்ன பண்றது? அவன் அதை பண்ண மாட்டான், ஏன்னா ஸ்டார் ஃபார்மேஷன் முழுசா உருவாகல. சோ ஆன்ம மணியில இந்த நினைவு தான் இருக்கு. நாம இது முழுசா பாக்கணும்னா நமக்கு ஆன்மக்கோள் தேவை. ஆனா அது இப்ப டீமன்ஸ் கிட்ட இருக்கு. அதே நேரத்துல கருப்பான் உள்ள வர, ஷயின் கருப்ப வர மாதிரி இருக்கு. நம்ம அந்த பெட்டிக்குள்ள போயிருவோம். என்னடா இது, பெட்டிக்குள்ள இன்னொரு மாய உலகம் இருக்கு, ஆனா இங்க வெறும் நகைகளும் வைரங்களும் தான் இருக்கு. ஷயின் அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லு? ஸ்டார் ஃபார்மேஷன் இப்ப ஷெண்டூல இருக்கு, அது இப்ப நம்ம மகாராணி தான் கட்டுப்படுத்துறாங்க, அதுவும் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ண. ஆனா அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு, அதனால அதை சரியா பயன்படுத்த முடியல. சோ சூடு டைசோ பெரிசர் கிட்ட அந்த ஃபார்மேஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆனா அது முழுசா உருவாகல. அண்ணா நான் வந்துட்டேன், உங்களை கொன்னவங்களை நான் இன்னும் பழி வாங்கல, ஏன்னா அவங்க பிடியில தான் அந்த ஸ்டார் ஃபார்மேஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபார்மேஷன் உருவாக்குற வரைபடம் எனக்கு கிடைச்சா அந்த யவனராணிய நான் அழிச்சிருவேன். அதே நேரத்துல நம்ம டீம் வந்து அங்க ரெண்டு கல்வெட்டை பார்க்க, இதுல இருக்கிறத நீ படி, அதை நான் படிக்கிறேன். அப்ப அதே நேரத்துல கருட அந்த சிவப்பட்டியத்தை இருக்க, இவங்க அதுக்குள்ள இருந்து திரும்ப வராங்க. எவ்வளவு தைரியமா இருந்தா இதுக்குள்ள போயிருப்பீங்க உங்களை? உடனே அவன் அவங்களை தாக்க வர, அப்ப சடனா அவன் மறைஞ்சு போயிட்டான். என்னாச்சு இது? லோலாவோட வேலைதான். எப்ப யாரு பாயூரு? டேய் மூதேவி, அது கருப்பண்டா. ஐயோ இவரா, திரும்ப அனுப்புப்பா, உடனே அதை பண்ணு. உடனே அவங்க அதை பண்ண அவன் மறைஞ்சிடறான். அதே நேரத்துல ஜின்கி மொத்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, நம்ம ஷயின் வந்து டீமனோட உடவானினும் அவன் தான் பீபாயை கொண்டான்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்க. அதே நேரத்துல ஷயின் வந்து நான்கே டீமோட சண்டை போட, அப்ப கருப்பன் திரும்ப வரதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.